அசாம் மாநிலத்தின் குவஹாத்தி நகரில் ஊரடங்கு உத்தரவு இன்று காலை தளர்த்தப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற வன்முறைகள் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அசாமில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிலைமை சீரடைந்து வருவதால் படிப்படியாக ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வருகிறது இதன்படி குவஹாத்தியில் இன்று காலை ஆறு மணி முதல் ஊரடங்கு உத்தரவு தடத்தப்பட்டது மேலும் இணையதள சேவையும் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நிதியமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாநிலத்தில் வன்முறை தொடர்பாக நூற்று முப்பத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் நூற்று தொன்னூறு பேர் கைது தெரிவித்தார் வன்முறை விவகாரத்தை அரசு தீவிர கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட விசாரணை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியா ஜப்பான் மாநாடு நடைபெறும் தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செகரான்பூர் மாவட்டங்களில் இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வதந்திகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று பொதுமக்களை டிஜிபி ஓ பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் தில்லியில் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் நேற்று முறையிட்டனர் இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு இன்று விசாரிக்கிறது புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்